ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் மறுபடியுமாய் உங்களோடு இணைந்து நேற்று மென்றும் என்று மாறாத சர்வவல்லமுள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். அவர் துதிக்கு பாத்திரர், அவர் கனத்துக்கு பாத்திரர், அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உரியவர், அவர் நம்முடைய ஆராதனைக்கு உரியவர். இந்த நாளில அவரை ஆராதிப்பதில் எத்தனை சந்தோஷம். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை அவர் ஆராதிக்கும் பொழுது சிங்கத்தின் கெபி நடுவில், சிங்கத்தோடு கூட சிங்கத்தின் மத்தியில வாசம் அணிந்த தாவீதை தப்புவித்து தேவ திட்டமன் மூலமாய் நிறைவேற உதவி செய்த தேவன், அக்கினி நடுவில் சிறைச்சானின் அனுபவங்கள் நடுவில் இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற சூழ்நிலையில தம்மை வல்லவராக, நல்லவராக, போதுமானவராக அவர் வெளிப்படுத்த இன்றைக்கும் அவர் வல்லமில்ல தேவனா இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்தரை பாடி ஆராதிக்கலாம். கத்தாவே, நீர் எங்களுடைய ரட்சணிய கண்மலாய், எல்லா தேவர்களிலும் ஆமென் வல்லமில்ல தேவன், மகிமையான தேவன், மகத்துவமான தேவன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமானவைகள், வழிகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். அவரால் செய்யக்கூடாத அற்புதமான காரியம் ஒன்றுமில்லை. தேவரீ, சகலவற்றும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது ஒன்றும் தடைப்படாது. அவர் நம்முடைய ரட்சணிய கண்மலாய், இஸ் அ லார்ட், அ ராக் ஆஃப் அவர் சால்வேஷன், நம்மை ஜெனிப்பித்த கண்மலாய். இந்த நாளில் இந்த கண்மலை பாடி கத்துரை உயர்த்தல. ரட்சண்ய கண்மலையே, எல்லா தேவர்களுக்கும் எங்கும்மா ராஜனே. கர்த்தாவே, ரட்சண்ய கண்மலையே, எல்லா தேவர்களுக்கும் எங்கும்மா ராஜனே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். கர்த்தாவே, ரட்சண்ய கண்மலையே, எல்லா தேவர்களில் என்றும்மா ராஜனே. சாரோனின் ரோஜானி, அவன் உம்மை நான் பாடுவேன், நீ நல்லவர், பதினாயிரங்களில் அவர் சிறந்தவர், அவன் மன்னிப்பதில்லை, அவர்தான் அழகுள்ளவர். சாரோனின் ரோஜாவே, உம்மை நான் பாடுவேன், சாரோனின் ரோஜாவே, உம்மை நான் பாடுவேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். கண்மலையே, எல்லா தேவர்களில் எங்கும்மா ராஜனே. அற்புதங்கள் செய்யும் பரிசுத்தரே, உம்மை நான் பாடுவேன், நன்மைகளை செய்தவராய் சுற்றி திரிந்தவர். இன்றைக்கு உங்கள் வல்லமைகள் குறைந்து போகல, உயிர்த்தெழுதலில் மகிமை மாறல, உங்கள் நாமத்தினால் அற்புதம் உண்டு. அற்புதங்கள் செய்யும் பரிசுத்தரே, உம்மை நான் பாடுவேன், அற்புதங்கள் செய்யும் பரிசுத்தரே, உம்மை நான் பாடுவேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். கர்த்தாவே, ரட்சண்ய கண்மலையே, தேவர்களில் என்றும்மா ராஜனே. சொல்ல, உலகத்தில் மிகவும் பெரியவர், உம்மை நான் பாடுவேன், உலகத்தில் இருக்கிறவன் எதில் இருக்கிறவர் பெரியவர், என் பிரச்சனைகளை பார்க்கிலே ஆண்டவர் பெரியவர். சாலமோனின் ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர்.
நீங்கள் பெரியவரே உம்மை நான் பாடுவேன் உலகத்திலே நீங்கள் பெரியவரே உம்மை நான் பாடுவேன் நீ வல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் ரட்சண்ய கண்மலையே உள்ள தேவர்களில் என்றும்மா ராஜனே ஆதியும் அந்தமே அவன் உம்மை நான் பாடுவேன் இருந்தவராய் இருக்கிறவராய் உம்மை நான் பாடுவேன் அல்பாவே ஒமேகாவே உம்மை நான் பாடுவேன் ஆதியே அந்தமே உம்மை நான் பாடுவேன் அல்பாவே ஒமேகாவே உம்மை நான் பாடுவேன் நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் கர்த்தாவே ரட்சண்ய கன்மலையே தேவர்களில் என்றும்மா ராஜனே என்று நல்லவர் நீ பரிசுத்த என்று நல்லவர் நீ நல்லவர் என்று நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் அவருடைய நாமம் அதிசயமான நாமம் ஆமென் அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தை விளம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வருகிறார் நாளில சொல்லுங்க ஆண்டவர் நீரே எங்களுடைய ஆண்டவர் எங்கள் தேசத்தின் ஆண்டவர் யோ த லார்ட் ஆஃப் மை நேஷன் யோ த லார்ட் ஆஃப் மை ஃபேமிலி லார்ட் யூ ஆர் த லார்ட் ஆமென் ஆஃப் எவ்ரிதிங் ஜீசஸ் நீரே ஆண்டவர் கர்த்தரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் இயேசுவே ஆண்டவர் ஹல்லேலூயா சர்வலோகத்தின் ஆண்டவர் சர்வ சிருஷ்டி நாயகன் சர்வலோக
சர்வவல்ல தேவன் நீதானே, சாத்தானை வென்றவர் நீதானே, சேனைகளின் கர்த்தர் நீதானே, த்ரியேக தேவனும் நீதானே. மறுபடியும் சர்வவல்ல தேவனும் நீதானே, சாத்தானை வென்றவர் நீதானே, சேனைகளின் கர்த்தர் நீதானே, த்ரியேக தேவனும் நீதானே. எங்கள் பிதாவே இயேசு இரட்சகரே, நாள் எழுந்தவர் நீதானே, ஜீவிக்கின்ற தேவனும் நீதானே, ஜீவிக்கின்ற தேவனும் நீதானே. சொல்லுங்க, எங்கள் பிதாவே இயேசு இரட்சகரே, உயர்வியானவரே, உம்மை தொழுகிறோம். உங்கள் பிதாவே, You're the Lord of all creation, ரட்சகரே, உயர்வியானவரே, உம்மை தொழுகிறோ, உம்மை தொழுகிறோ. ஹல்லேலூயா! உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் பிரியக தேவனே. எல்லா மகிமை உமக்கே, எல்லா கனம் உமக்கே, எல்லா ஸ்தோத்திரம் உமக்கே. நீரே ஜெயமாய் விழுகினவர் ஆண்டவரே, எங்களுக்காய் ஆண்டவரே கர்த்த உயிரோடு எழுந்தவர், எங்களுக்காய் மறுபடி வரப்போகிறவர். உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா! எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஓ சாவாமை உள்ளவர் நீர்தானே, உமக்கு நன்றி. சர்வத்தையும் படைத்தவர் நீதானே, சாவாமை உள்ளவர் நீதானே, ஆதியும் அந்தமும் நீதானே, ஆராதனைக்குரியவர் நீதானே. ஓ விவாஷமியோ எங்கள் பிதாவே, ரட்சகரே, துயாதியானவரே, உம்மை தொழுகிறோ. ஆண்டவரே, இந்த ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் வாசமானவர். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், உலகத்தின் கடைசி பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசை 58:11 சொல்லுகிறது, உன்னை நித்தமும் நடத்தும். மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன், உன் எலும்புகள் எல்லாம் நினைந்துள்ளதாய் மாற்றுவேன். உன் ஆத்மா வற்றாத நீரூற்றை போல, செழிப்பான தோட்டத்தை போல இருக்கும். எலியேசரை நேர் வழியிலே நடத்தின ஆண்டவர், அந்த எலியாவை பார்த்து கர்த்தர் கேட்டார், எலியாவே உனக்கு என்ன வேலை? பிர்ஷபாவின் மனாந்தரத்துல சோர்ந்து போனவன், எசவேலின் சத்தத்தை கேட்டு இவ்வளவுதான் வாழ்க்கை என்று சொல்லி தோல்வியின் விளிம்பில விழுந்து கடந்த எலியாவை கர்த்தர் கைவிடவில்லை. மனாந்திரத்திலும் அவனோடு கூட அன்பாய் பேசி அவனை உற்சாகப்படுத்தி தோய்ந்து போன ஆத்துமாவை என் ஆண்டவர் உயிர்ப்பித்து, ஆண்டவர் விழுந்து போனவனை அதே இடத்துல கர்த்தர் விட்டு விடவில்லை. கர்த்தர் உன்னத பலத்தினால் அவனை இடை கட்டி தேவன் அவனை நடக்க பண்ணினார். ஒரு சூழ்நிலை வந்தது, மறுபடியும் கர்த்தர் அவனை சந்தித்து தேவன் விரும்புங்க இடத்துல பிரைசலாடாலே சோர்ந்து போன வனாந்தரத்துக்கு நேராக அல்ல, பிரிஷபாவின் மனாந்தரத்துக்கு நேராக அல்ல, எசபேலின் வார்த்தை கேட்டு பயந்து போன வனாந்தரத்துக்கு இல்ல, தமஸ்குவின் மனாந்தரத்துக்கு நேராய் நடத்தி
ஆண்டவர் அங்கே தேவ சத்தத்தை கேட்கும்படியாக ஓ ரெண்டு ராஜாக்களையும் ஒரு தீர்க்கதரிசியும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படி எடுத்துக்கொள்ளப்படுகிற வண்ணமாய் தேவன் அவனை ஆயத்தம் பண்ணினார். அதுதான் தமஸ்குவின் மனாந்திரம். காலவழையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீர்களா, ஆண்டவரே எங்களை நீர் வனாந்திரத்திலே நடத்தினாலும் எங்களை கொள்ளுவதற்காக அல்ல, எங்களை உருவாக்குவதற்கு, வானங்கள் எங்களுக்காய் திறப்பதற்கு, உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை நீ நடத்துகிறீர். நாங்கள் தண்ணீரின் அனுபவங்களை நடந்து போனாலும், ஆறுகளாய் கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், வனாந்தரத்திலே நாங்கள் நடந்தாலும், மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் எங்களோடு கூட இருக்கிறவர் நீ நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், நீ என்னோடு கூட இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடங்களிலும் எங்களுக்கு வெற்றி ஆண்டவரே. அல்லேலூயா. Let's all sing and praise God for his wonderful presence. Amen. That is with us. Amen. In all situation, whether it may be a lion's den, it may be a desert wilderness experience, he's so powerful to guard us and protect us, and he's so faithful to fulfill all his promises in all kind of adverse situation. Let's sing and praise him. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை.
சிறைச்சாலையின் மேல் வைத்திருந்த வைராக்கியத்தை மட்டுப்படுத்தவில்லை. அவர்கள் இன்னும் கர்த்தரை ஆராதித்த பொழுது அந்த சிறைச்சாலையின் அனுபவம் மாறினது. அது ஒரு ஜப வீடாய் மாறினது. அல்லேலூயா. இன்றைக்கும் சத்ருவுடைய திட்டங்களை அதமாக்குகிற தேவன். இன்னைக்கு நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய கொள்ளுவார். தீமை அனைத்தும் நன்மையாய் மாற்றுவார். விசுவாசித்தால் மாத்திரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். Let's all put your hands together and say, God, we worship your name. சொல்லுங்க, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவர், எரிகிற அக்கினியும் ராஜாக்களுக்கும் தப்புவிக்க வல்லவர். அந்த மூன்று வாலிபர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவனைகளை தப்புவிக்க வல்லவர். அவர்கள் தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடந்தார்கள். தேவன் மேல் இருந்த வைராக்கியம், அல்லேலூயா, அக்கினி அவர்களை அந்த வைராக்கியத்தை பட்சிக்க முடியவில்லை. தேவன் மேல் இருந்த பிரதிஷ்டை அந்த அக்கினி பட்சிக்கவில்லை. பிசாசின் சதி திட்டங்கள் அவர்களுடைய விசுவாசத்தை எரித்து சாம்பலாக்கவில்லை. ஆமென். அவர்கள் பட்சிக்கிற அக்கினியை பார்க்கிலும், ஆமென், கர்த்தர் சொன்ன எங்களா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எந்த சூழ்நிலைகளை தப்புவிக்க வல்லவ. அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் இந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். ராஜா உண்டாக்கின, ஆமென், இந்த பொற்சிலை வணங்க மாட்டோம். நடந்தது என்ன? என் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். என் ஆண்டவர் அவர்கள் நடுவில் நாலாவது நபராய் இறங்கி வந்து என் ஆண்டவர் அவளோடு கூட இருக்கிறதை, ஆமென், அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்களுக்கான கர்த்தர் உதவி செய்தார். எந்த ராஜா நெருப்புலை போட்டான், அந்த ராஜாவோட கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் அவர்கள் மூலமாய் மகிமைப்பட்டது. கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பது புறஜாதிகள் சொல்லிக் கொள்ளத்தக்கதாக. சில நேரங்களிலே நாம் விரும்பாத சூழ்நிலைகளிலே, நாம் எதிர்பாராத பிரச்சனை ஊடாய் தேவ சித்தத்தின் மைய பகுதியில் இருக்கிற உங்களை கர்த்தர் நடத்தும் பொழுது எதற்காக? உங்களுடைய விசுவாசத்தை அழிப்பதற்காக அல்ல, ஆமென், உங்களை கொல்லுவதற்காக அல்ல, உங்களில் மகிமைப்பட, உங்கள் மூலமாய் மகிமைப்பட. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். நம் ஆராதிக்கும் தேவன் இருக்கிற வீடுகளில் ஆராதிங்கள். கட்டுகள் முறையிட்டு, ஆமென், முகங்கள் முறியட்டு. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் வரட்டும், துன்பத்துக்கு பதிலாக ஆனந்த கையில வரட்டும். நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அவியாமல் காத்திடுவார். இடை விடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் இன்றும் ஜெயமே. இடை விடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் இன்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சந்தோஷம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரு பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ சொல்லுங்க கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட பற்றி நடத்திடுவார்.
நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே சத்துருவின் கோட்டைகளை சொல்லுங்கள் அகத்திட உதவி செய்வான் தயங்காமல் முன் சென்றிட அங்கே நடத்திடுவான் சத்துருவின் கோட்டைகளை அகத்திட உதவி செய்வான் தயங்காமல் முன் சென்றிட அங்கே நடத்திடுவான் இடைவிடாமல் செலுத்தப்படுவதாக கர்த்தரை பற்றி அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுதுகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களை இயேசுவின் நாமத்தினால் சிறைப்படுத்தி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா அறங்கள் உடைக்கப்படுவதாக தேவரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடாதபடி சத்ருவானவன் எந்தெந்த சிந்தைகளை சிறைப்படுத்தியிருக்கிறானோ ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கிறானோ இயேசுவின் நாமத்தினாலே அவைகளெல்லாம் ஆண்டவரே அம்மே விடுதலை பெறுவதாக. உங்களுடைய முகத்தில் இருக்கிற பிரகாசத்தின் அறிவாக வெளிச்சம் சுவிசேஷத்தின் அறிவாக வெளிச்சம் இருதயங்களை பிரகாசிப்பதாக இருளான சூழ்நிலைகள் வெளிச்சமாய் மாறுவதாக சாபக்கட்டுகள் வியாதியின் கட்டுகள் பிசாசின் கட்டுகள் எல்லா மாந்திரிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்படி முறியடிக்கப்படுவதாக. நாம் ஆராதிக்கும் தேவன் அல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் அல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் அல்ல ஆவியானவர் அல்ல கைகளை கட்டி கத்தரை ஆராதிங்க சூழ்நிலை மாறும் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவா ஒளியின்மை மாறும் இருள் மாறும் கடைகள் எல்லாம் மாறும். ஓ நீங்கள் செயல்படக்கூடாதபடி விடுதலையோடு ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா சத்ருவின் சமரத்த சித்தங்கள் அமை மனுஷனால் உண்டாக்கப்பட்ட தடைகள் மாறும். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே உன்னத தேவனுக்கு ஆராதனை மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை மறுபடியும் உன்னத தேவனுக்கு ஆராதனை மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை ஜனை வாட்டி போடுவோ அல்லேலூயா பாடி தூதிப்போ எங்கள் ஏசுராஜனை வாழ்த்தி போற்றுவோ இதவா தேவனுக்கு ஆராதனை குமாரான இயேசுவுக்கு ஆராதனை ஆவியா கர்த்தருக்கு ஆராதனை எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை அல்லேலூயா பாடி தூதிப்போ எங்கள் ஏசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம் அல்லேலூயா பாடி தூதிப்போம் எங்கள் ஏசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம் அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம் அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம் அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம் அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம் கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம் கண்மாலை மேல் உயர்த்தினார் ஆராதிப்போம் அல்லேலூயா பாடி தூதிப்போம் எங்கள் ஏசுராஜனை பாடி போற்றுவோம் அல்லேலூயா பாடி தூதிப்போம் எங்கள் ஏசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம் பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம் பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம் அக்கினியால் கூடமிட்டார் ஆராதிப்போம் பொன்னாக பின்ன செய்தார் ஆராதிப்போம் அல்லேலூயா
உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா சொல்லுங்க எனது ஆன்மா உம்மை நோக்கி என்னாலும் ஏங்குதையா கர்மேலாய் யோர்தான் மலைகளிலும் பெருமலை சிகரங்களிலும் எர்மோன் தேசங்களிலும் தாவீது தேவனை நோக்கி கதறுகிறார் ஆண்டவரே எனது ஆன்மா உம்மை நினைத்து இந்நாளும் ஏங்குதையா என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன் நடுராவினில் தியானிக்கிறேன் என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன் நடுராவினில் தியானிக்கிறேன் சொல்லலாமா என் நேச நீதானையா பேசிக்கின்றே உம்மை தானையா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரினை நேசித்தவர்கள் என்னில் இருக்கிற தரிசனத்தை அங்கீகரிக்காதவர்கள் என் தரிசனத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் ஆண்டவரினை தூக்கி குழியிலே போட்டாலும் யோசேப்பை போல அங்கேயும் நீர் இருக்கிறீர் அங்கேயும் உம் திட்டம் நிறைவேறும் ஆண்டவரே யூதாவை எழுப்பினீர் ரூபனை எழுப்பினீர் ஆண்டவரே அங்கிருந்து என்னை கொண்டு வந்து ஆண்டவர் யோசேப்பை சொல்லுகிறான் நீங்க தான் எனக்கு எல்லாம் அந்த சூழ்நிலையில் என்னை கொண்டு வந்து எதிர்பாராத சிறைச்சாலையின் அனுபவங்கள் நிந்தைகள் அவமானம் ஒருவேளை யோசேப்புக்கு அன்றைக்கு புரிந்திருக்காது ஆனால் தேவன் அவனை சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள் கொண்டு போகவில்லை என்றால் ஒரு பான பாத்திரக்காரனை சந்திக்க வாய்ப்பு இருந்திருக்காது அவனுக்குள் மறைந்திருந்த வரங்கள் வெளிப்பட்டிருக்காது அங்கிருந்து தேவன் அவன் வாழ்க்கையிலே நெருக்கத்திலும் நிந்தையிலும் அவமானத்திலும் தேவன் அவனிலும் அவன் மூலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்து அவன் சோத்திரம் சொந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல சொந்த ஜனத்துக்கு மாத்திரமல்ல அந்நிய தேசத்துக்கு அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினா சொல்லுங்க எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எல்லா சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் எங்கள் அன்று விளக்கை ஏற்றுவி நீர் எங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுவி நீர் எங்களை பெலத்தால் இணை கட்டி எங்கள் வழிகளை செவைப்படுத்தி எங்கள் வழிகளை அகலப்படுத்தி எங்கள் கால்கள் வழுவாதபடி எங்களை எங்களுடைய உயர்தலத்தில் நிறுத்துகிறவரே அங்களுமை ஆராதனை செய்கிறோ துன்பமோ துயரமோ வேதனையோ துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை உயிருள்ளவரை உம்மை தான் நேசித்தேன் வேறு எதற்கும் நான் அடிமைப்படே உயிருள்ளவரை உம்மை தான் நேசித்தேன் வேறு எதற்கும் நான் அடிமைப்படே சொல்லுங்க ஆண்டவரே யார் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும் என்னை தேடி வந்தவன் நான் பாவியாய் இருக்கும் பொழுதே என்னை தேசித்த என் ஆண்டவர் உலையான சேத்திலிருந்து படுக்குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து அங்கீகாரம் இல்லாத எனக்கு அங்கீகாரத்தை தந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பேரை கொடுத்து எங்களை விளக்கை ஏற்றி எங்கள் கும்பை உயர்த்தினவரே எங்கள் கிரீடம் பூக்க செய்தவரே உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன் வேற எதற்கும் நான் அடிமைப்படுவேன் என் நேச நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபை நான் நோக்கிடுவே பிரசன்னம் நாடி வந்தே கிருபை நான் நோக்கிடுவே ரத்தத்தால் என்னை கழுவிடுமே ரத்தத்தால் என்னை கழுவிடுமே உம் பிழையா என்னை மாற்றிடுமே சொல்லுங்க என் இயேசுவே
அவனை சுற்றிலும் தோல்வியின் அடையாளங்கள்
தோல்வியின் அடையாளங்கள். ஆமென். எல்லாவற்றை இழந்தவனாய் இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது தாவீது தன் தேவனுக்குள் தன்னை தடப்படுத்திக் கொண்டான். தாவீது தேவனிடத்தில் ஆலோசனை பெற்றுக் கொண்டான். இழந்ததெல்லாம் கர்த்தர் அவனுக்கு திரும்பி தந்து அவனாய் தேடி சவுலின் கிரீடம் அவனை தேடி வந்தது. The crown came back to Ziklag. God changed that Ziklag experience this morning time. The God who changed. Amen. Hallelujah. The Ziklag, experience of David is so faithful to change your experience, to give you back what you lost in your life, to turn your captivity. Hallelujah. To turn your captivity and to lift your head and to bring back you to Bethlehem, to bring back to Jerusalem and to exalt your head before your enemies. சத்துருக்கள் மத்தியிலே பந்தி ஆயத்தப்படி உன் தலை அபிஷேகம் பண்ணும்படி உன் அழைந்த நாட்கள் வனாந்தரமான வாழ்க்கைக்கு ஒரு விடுவை தந்து உன் தலையை உயர்த்த அவர் இன்றைக்கு உண்மையோடு அவர் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்களை தேடி காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்களை கத்த இல் பொருளாய் மாற்றுவார். ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவாரா. ஆண்டவர் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆராதனை ஆசீர்வாதத்தை விடுதலை கொண்டு வரட்டும். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்திருக்கிறோம். இந்த ஆராதனையில தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணியிருப்பார். ஆண்டவர் உங்கள் கொம்பை உயர்த்திருப்பார், நிந்தையை மாற்றிருப்பார் என்பதில் எந்த சந்தேகம். தேவன் உங்களோடு இடைப்பட்டது உண்மையான ஆராதனையின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மையான எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மறுபடியும் மற்றொரு ஆராதனை நேரத்தில் துதிக்கு பாத்திர என்கிற ஆராதனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையிலும் தேவனுடைய விலகாத கிருபை மாறாத பிரசன்னம் உங்களை தாங்கி வழி நடத்துவதாக. ஆமென்.